ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்டபிள்யூவுக்கும் எம்ஏ இன் சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எம்எஸ்டபிள்யூ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ இன் சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம முதல்ல வந்துட்டு பார்க்கலாம். எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கும் போது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், எம்ஏ சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது சோஷியல் வெல்ஃபேர், இது வந்துட்டு சோஷியல் ஒர்க்கு. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. சோஷியல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா முதல்ல பார்த்துடலாம். எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு எடுத்துக்கும்போது எனி டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, ஒரு எம்எஸ்டபிள்யூ சேரதாக இருந்தாலும் சரி, எம்ஏ சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இந்த கோர்ஸ் சேரதாக இருந்தாலும் சரி, அதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஒரு டிகிரி வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுமே வந்துட்டு அதோடைய டியூரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது 2 வருஷம் தான் இதோடைய டியூரேஷன். ஸோ இது மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு 2 வருஷம் வந்துட்டு இதோடைய டியூரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்னது வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்காங்க, ஒரு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ஹியூமனிட்டியை பற்றி மட்டுமே என்ன செய்யக்கூடியது அப்படின்னா படிக்கக்கூடியது. அந்த ஹியூமனிட்டிக்கு வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு சோஷியல் ஒர்க்கை எப்படி வந்துட்டு நம்ம பண்ணணும், அந்த சோஷியல் ஒர்க்கை எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு நம்ம நடத்தணும், அதை நடத்தி எந்த மாதிரி வந்துட்டு அதுக்கான ஃபைனல் அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்டபிள்யூவில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தருவாங்க. முழுக்க ஹியூமன் அண்டு அது ரிலேட்டடான அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டு படிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், முழுக்க முழுக்க அந்த சோஷியல் ஒர்க்கு இதை இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடியது வந்துட்டு எம்எஸ்டபிள்யூ. ஸோ இந்த சைடில் இந்த எம்ஏ சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த கோர்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு ஹியூமன் சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு எந்த மாதிரியான ஸ்கீம்லாம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க, என்னென்ன மாதிரியான ஸ்கீம்லாம் கொண்டு வரலாம், அதை எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ஹியூமன் சொசைட்டியை முன்னேற்றுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏ இன் சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சோஷியல் வெல்ஃபேர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த ஹியூமனிட்டிக்கு என்னென்ன மாதிரியான சோஷியல் ஒர்க்லாம் பண்ணலாம், வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்லாம் வந்துட்டு கொண்டு வரலாம், கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் படிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன், அது களத்தில் போய் இறங்கி படிக்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ஒர்க். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினு டிஃப்ரென்ஸு, ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. அது களத்தில் இறங்கி போய் படித்தோம், களத்தில் இறங்கி போய் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத படிக்கிறது சோஷியல் ஒர்க்கு. ஸோ என்னென்ன மாதிரியான அந்த கள நிகழ்வுகள்லாம் நடத்தலாம், என்னென்ன மாதிரியான ஸ்கீம்லாம் கொண்டு வரலாம், ஒரு கீழ்மட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை வந்துட்டு மேல்மட்டம் வரைக்கும் நம்ம கொண்டு வரணும், அவங்களுடைய வந்துட்டு அவங்களுடைய எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்கனாமிக் லெவலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ஹையர் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு ரெண்டுமே படித்தாச்சு, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான கோர்ஸ் தான், ரிலேட்டடான கோர்ஸ் தான், ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கான கோர்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது முடித்தா நமக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னாலும் இதில் வேலை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அந்த இதாக தான் இருக்கும் பார்த்தீங்க.
அந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா வேலைகள் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கு, ஒரு ஹியூமன் சொசைட்டி டெவலப்மெண்ட்டு, ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு என்ஜிஓ, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டான அந்த ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் சென்டர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, இந்த புவர் பீப்புள்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த மாதிரியான சென்டர்ஸ், ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு அர்ப்பணிப்போட வேலை பார்க்கணும், ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரியான ஹியூமன் சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. எம்எஸ்டபிள்யூவாக இருக்கட்டும், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்எஸ்டபிள்யூவில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்டு சைல்டு அஃபேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ முடிச்சிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒர்க்காராக இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கரு, ஹெல்த் ஒர்க்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணுறது, அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்துட்டு எந்த மாதிரியான அவங்களுக்கு வந்துட்டு சோஷியல் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதே வந்துட்டு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் அந்த மாதிரியான திட்டம் உருவாக்குறதுல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவுமே இந்த டிபார்ட்மெண்ட் தான், சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு அஃபேரு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டு, இங்கெல்லாம் எந்த மாதிரியான ஸ்கீம் வந்துட்டு புதுசாக உருவாக்கலாம், உருவாக்கி அதை வந்துட்டு வெல்ஃபேர் பண்ணலாம், அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், இதை பற்றியான படிப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது. ஸோ இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் தான், ஒன்று சோஷியல் ஒர்க்கராக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கீம் உருவாக்குபவராக என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ரெண்டு வித்தியாசம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்எஸ்டபிள்யூவுக்கும் இந்த எம்ஏ சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனும். களத்தில் இறங்கி வேலை பார்த்தோம் அப்படின்னா அது சோஷியல் ஒர்க்கு, களத்தில் இறங்கி வேலை பார்க்குறதுக்கு எந்த ஸ்கீம் நம்ம உருவாக்குறோமோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலான அந்த ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு இந்த ரெண்டுமே எம்எஸ்டபிள்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா என்ன புரியலை அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லை இந்த வீடியோவுக்கான சஜஷனையும் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணுக்குமுட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கேளுங்கள். இன்னொரு டவுட்டுமே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அடுத்த வீடியோலையோ இல்லை லைவ்லையோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது கண்டென்ட்டோட நான் வரேன். நன்றி, வணக்கம்.